யமுனை ஆத்தங்கரையில் கண்ணனும் ராதையும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சில்லு சில்லுன்னு காற்று சுகமாக வீசிட்டு இருந்தது. கண்ணன் தலையிலிருந்த மயில் பீலி காற்றுல படபடுத்துட்டு இருந்த அழகை ராதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கண்ணன் யமுனை ஆத்தோட மறுக்கரையை பார்த்துட்டு இருந்தார். ராதை அங்கே என்ன பார்வைன்னு கேட்டாங்க. அதுக்கு கண்ணன் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னார். உடனே ராதை, இதோ உடனடியாக நானே சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், அதுக்கு மறுக்கரையை எதுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு கண்ணன், மறுக்கரையிலையும் ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு பதில் சொன்னார். யாருக்குன்னு கேட்டபடி ராதையும் மறுக்கரையை பார்த்தாங்க. அங்கே ஆலமரத்தடியில் ஒரு முனிவர் உட்கார்ந்திருந்தார். துர்வாச மகர்ஷின்னு கண்ணன் சொன்னார். தெரியும், கோபத்துக்கும் சாபத்துக்கும் பேர் போனவர்னு ராதை சொன்னாங்க. ராதா, என் மனசில் நீ இருக்க, அவர் மனசில் நான் இருக்கேன், அவர் என் பக்தர்னு கண்ணன் சொன்னார். சரி சரி, அவருக்கும் சேர்த்தே நான் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றேன்னு ராதை கிளம்புனாங்க. ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்துட்டு வா போதும், துர்வாசர் பசியாரட்டும்னு கண்ணன் சொன்னதை கேட்டபடி எழுந்திரிச்சு போனாங்க ராதை. ராதை சாப்பாட்டு தட்டோட திரும்பி வந்தாங்க. யமுனா நதியில் கணுக்கால் அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருந்தது. தானே போய் முனிவருக்கு உணவு பரிமாறிட்டு வர்றதா சொல்லிட்டு ராதை யமுனா நதியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாங்க. துர்வாச மகர்ஷி ஞான திருஷ்டியில் வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். கண்ணன் கடவுள் மேலே அழியா பிரேமையோடு இருக்க, எங்கள் அம்மா ராதா மாதாவா, என்ன தேடி நீங்களே வந்தீங்களா தாயேன்னு துர்வாச மகர்ஷி கேட்டார். உங்களுக்கு பசிக்குதுன்னு அவர் சொன்னார். என்ன தாயேன்னு கூப்பிடுறீங்களே, பசிக்கிற குழந்தைக்கு உணவு தர வேண்டியது தாயோட பொறுப்பில்லையான்னு ராதை சொன்னாங்க. எனக்கு பசின்னு மட்டும்தான் சொன்னாரா, கண்ணனுக்கு பசிக்குமே, அதை பற்றி சொல்லலையான்னு கேட்டார் துர்வாசர். அதையும் தான் சொன்னார், ஆனால் நீங்கள் தான் முதல்ல பசியாரணுமான்னு ராதை சொன்னாங்க. ராதை எலை விரித்து பிரியத்தோட உணவு பரிமாறினாங்க. பசியோட வேகமா இல்லை உணவோட சுவையான்னு தெரியல. பார்க்க உள்ளியாக இருந்த அந்த மகர்ஷி ஒரு பைல்வான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டார். ரெண்டு பேருமே கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் அங்கே நடந்தது. யமுனையில் திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அதை பார்த்த ராதை திகச்சு போயிட்டாங்க. தாயே, எப்படி திரும்பி போவீங்கன்னு முனிவர் கவலையோடு கேட்டார். அதுதான் எனக்கும் புரியல. நான் கண்ணனாக இருந்தால் வசுதேவர் என்ன கூடையில் வச்சு தூக்கிட்டு போவார், ஆதிசேஷன் கொடை விரித்து என்ன பாதுகாப்பார், ஆனால் நான் கண்ணன் இல்லையே, ராதை தானே, எனக்கு இந்த நதி வழி விடுமான்னு புலம்புனாங்க. ஏன் விடாது, இன்னைக்கு இதோ இந்த நிமிஷம் வர துர்வாச மகர்ஷி எதுவும் சாப்பிடாம கடுமையாக விரதம் இருக்கிறது உண்மைனா யமுனை நதி வழி விடட்டும்னு சொல்லி பாருங்க, வழி கிடைக்கும், நதியை கடந்து கண்ணன் கிட்ட போயிடலாம்னு துர்வாச மகர்ஷி சொன்னார். அதை கேட்ட ராதை கலகலன்னு சிரிச்சாங்க. ஏன் கண் எதிரை தான் நீங்கள் வயிறாறு சாப்பிட்டீங்க, நான் தானே இலை போட்டு பரிமாறினேன், அப்படி இருக்கப்போ இப்படி ஒரு பொய்யை சொல்ல சொல்கிறீங்களேன்னு கேட்டாங்க. தாயே, அது உண்மையா பொய்யான்னு முடிவு செய்ய வேண்டியது யமுனா நதியோட வேலை, நீங்கள் ஏன் அழட்டிக்கிறீங்க, சொல்லித்தான் பாருங்களேன்னு துர்வாச மகரிஷி சொன்னார். ராதை ஆச்சரியத்தோட யமுனா நதி கரையில் நின்று, இன்னைக்கு இப்போ வர துர்வாச மகர்ஷி எதுவும் சாப்பிடாம கடுமையாக விரதம் இருக்கிறது உண்மைனா யமுனையே வழிவிடுன்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷமே யமுனை ரெண்டா பிளந்து ராதை நடந்து போகிறதுக்கு வழிவிட்டது. ஆச்சரியத்தோட ராதை விறுவிறுன்னு நடந்து கண்ணன் இருக்க கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அடுத்த நிமிஷமே நதி திரும்பி ஒன்றா சேர்ந்து வழியை மறைச்சி முடிஞ்சு. ராதைக்கு கோபம் வந்தது. என்ன ராதா, நீ எல்லாத்தையும் கரை கண்டவ போல இருக்கே, இன்னைக்கு இக்கரை அக்கறை ரெண்டையும் பார்த்துட்டியேன்னு கண்ணன் விளையாட்டாக கேட்டார். அதுக்கு ராதை கோபத்தோட, நான் கரை கண்ட லட்சணம் இருக்கட்டும், யமுனை இப்படி துர்வாசருக்கு பயப்பட வேண்டாம், அவர் சபிச்சுடுவாரோன்னு நினச்சிட்டு அவர் சொன்ன பொய்க்கெல்லாம் இந்த நதியும் தொன போகுதுன்னு சொன்னாங்க. கண்ணன் சிரித்தபடியே, அப்படி என்ன பொய்க்கு இந்த நதி தொன போச்சுன்னு கேட்டார். என் சாப்பாட்டை வயிறார சாப்பிட்ட உங்கள் பக்தர் என்ன நதிக்கிட்ட, இந்த நிமிஷம் வர துர்வாச மகர்ஷி எதுவும் சாப்பிடாம கடுமையாக விரதம் இருக்கிறது உண்மைனா யமுனை வழிவிடட்டோன்னு சொல்ல சொன்னார். நானும் அப்படியே சொன்னேன், இந்த நதி அந்த பொய்க்கு கட்டுப்பட்டு எனக்கு வழி விட்டதுன்னு சொன்னாங்க. உடனே கண்ணன், வா உண்மையை தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த நதிக்கு பூ போட்டு கும்பிடுவோம்னு கூப்பிட்டார்.
நீங்களுமா இதை உண்மைன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் கண்ணால் பார்த்தது பொய்யான ராதே கோபப்பட்டாங்க. கண்ணால் பார்க்கறதும் போய், காதால் கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறது தான் மெய். துர்வாசர் விரதம் இருந்தது சத்தியம். நதிகள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும்னு கண்ணன் சொன்னார். அது எப்படின்னு ராதே ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. அன்பே ராதா, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், ஆனால் ஒரு தட்டு சாப்பாடு போதும்னு சொன்னேன். நீ துர்வாசருக்கு சாப்பாடு பரிமாறின. அந்த முனிவர் அவர் இதயத்துக்குள்ளே இருக்க எனக்கு அது எல்லாத்தையும் நெய்வேத்தியம் பண்ணுற பாவனையோடு சாப்பிட்டார். அதனால தான் நான் சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஒல்லியான முனிவரால் சாப்பிட முடிஞ்சது. அவர் சாப்பிட்ட சாப்பாட்டோட பலம் என் உடம்பில் கூடிருச்சு. என் பக்தர்களோட பக்தினால தான் எப்போவுமே எனக்கு பலம் வருது. இனி நீ கட்டாயப்படுத்தினா கூட என்னால் சாப்பிட முடியாது. வயிறு நிறைஞ்சிருக்கு. இந்த ரகசியம் உனக்கு தெரியல, ஆனால் யமுனா நதிக்கு தெரியும். அதனால தான் நதி விலகி வழிவிட்டது. கண்ணன் சொன்னதை ராதை ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க. ராதா, எந்த மனுஷன் தான் செய்கிற எல்லா செயலையும் அவனுக்குள்ளே இருக்க இறைவனுக்கு சமர்ப்பணம்னு நினச்சி செய்கிறானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா அவனுக்கு வர இருக்க கஷ்டத்தை எல்லாம் அவன் இதயத்துக்குள்ளே இருக்க இறைவன் தாங்கிக்குவார். ராதை ஒரு பேருண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷத்தில் சிரித்தாங்க. ஆனால் ராதா, நான் எப்பவும் சூடாக எதையும் சாப்பிட்றது இல்லைன்னு கண்ணன் சொன்னார். ஏன்னு கேட்டாங்க ராதை. நீ ஏன் இதயத்துக்குள்ளே இருக்க, உனக்கு சூடு பொறுக்காதுன்னு கண்ணன் சொல்ல ராதை கலகலன்னு சிரித்தாங்க. அதை மறுகரையில் இருந்த துர்வாச மகரிஷியும் கேட்டு சந்தோஷத்தில் சிரித்தார்.